ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 ஒரு பயங்கரமான அப்டேட் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்பைடர்மேன் 3 வந்த கேஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்துட்டு ஸோ எல்லாருமே வந்து அதிலே இன்னும் மூழ்கிருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பக்கம் யாருமே வரல. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 வந்து கேஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேஸ்டிங்கில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் 1 இருக்காங்க, வாண்டா இருக்காங்க, லோக்கி இருக்காரு, நம்ம ரேன் ரொனால்ட்ஸ் இருக்காரு. ஸோ லோக்கிக்கு வந்து இந்த மாதிரி டாம் ஹிடில்சன் லோக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏன்ஷியன்ட் 1க்கும் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் டெட்பூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேன் ரொனால்ட்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெட்பூலோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னும் சொல்லலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டோபியும் இருக்காங்க, ஆண்ட்ரியும் இருக்காங்க. அதான் நம்ம ஸ்பைடர்மேன் ஒரிஜினல் ட்ரியாலஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேன். ஸோ ரெண்டு ஆக்டர்ஸுமே வந்து இதில் இருக்காங்க. அண்ட் ஸ்பைடர்மேன் 3 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வரப்போகிற ஸ்பைடர்மேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸும் வந்து கிளம்பிருக்கு, ஏகப்பட்ட ஒரிஜினலான கேஸ்டிங் வந்து கிளம்பிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்ம ஆண்ட்ரியூ டோபி அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஸ்பைடர்மேன் 3 கேஸ்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து எம்டியாக தான் இருக்கும். இன்னும் அப்படி ஒன்று வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே சமயம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 கேஸ்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரேன் ரொனால்ட்ஸ்லேருந்து டோபிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இதில் டாம் ஹோலண்ட் மட்டும் இல்லை, அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஹோலண்ட் கிடையாது. அண்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 3 வந்து அயன் மேன் எப்படி நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்துக்கிட்டாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ரோலில் வந்து நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்துக்க போறாரு அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த சமயத்தில் மல்டிவர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயன் மேன் வந்து ஸ்னாப் பண்ணார்ல, ஸோ ஹல்க் வந்து ஸ்னாப் பண்ணார்ல, ஸோ அந்த ஸ்னாப் மூலியமாக மல்டிவர்ஸ் வருமா, ஸோ அவங்க ஏதாவது ஃபால் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம இன்ஃபினிட்டி காண்ட்லெட் ஒரு யூனிவர்ஸில் தான் வேலை செய்யும். ஸோ நீங்கள் மல்டிவர்ஸ்னு போகும்போது அது வந்து வேறு வேர்ஸ். ஸோ அது வந்து அந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி காண்ட்லெட் வேலை செய்யாது. ஸோ அங்கேருந்து யாரையும் இங்கே கூட்டிகிட்டுலாம் வர முடியாது. ஸோ அதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம எலக்ட்ரோ வர போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ எலக்ட்ரோட ஒரு பவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரால் டைமென்ஷன் டு டைமென்ஷன் மல்டிவர்ஸ் வச்சு மல்டிவர்ஸ் வந்து போக முடியும். ஸோ இது வந்து நம்ம எலக்ட்ரோட பவர்ஸில் ஒன்று இருக்குது. அண்ட் அதே சமயம் இந்த மல்டிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்வல் மூவிஸில் 2 படத்தில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்ஷியன் 1 வந்து காமிப்பாங்க. ஸோ அது காட்டி முடிக்கும்போது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்கிட்ட வந்து கேட்பாங்க, ஸோ இந்த யூனிவர்ஸில் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க, இந்த மல்டிவர்ஸில் நீ யார் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அண்ட் அதே சமயம் நம்ம ஸ்பைடர்மேன் 2 ஃபார் ஃப்ரம் ஹோம், ஸோ அதில் மிஸ்டரியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி H616 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னது எல்லாமே பொய்யாவே இருக்கட்டும், ஆனால் H616 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மை. அது வந்து இன்னொரு மல்டிவர்ஸை சேர்ந்தது, காமிக்ஸில் வர்றது, காமிக்கோட பேசிக் யூனிவர்ஸ் வந்து அது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி போனாலும் மல்டிவர்ஸை டீஸ் பண்ணியிருக்க விஷயங்கள் அதெல்லாம். அதே மாதிரி நான் ஸ்பைடர்மேன் 3 வந்து இந்த மாதிரி டோபியோ ஆண்ட்ரியூ இவங்கெல்லாம் கேஸ்டிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால, ஸோ அது வந்து நான் வந்து என்ன இல்லைன்னு சொல்கிறேன்னா மொத்தமாக படத்துலேயே அவங்க இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ அவங்க இருக்கலாம், பட் நம்ம படம் வரப்போகிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதோட ஷெடியூல், ஸோ அது வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் முன்னாடியே வந்து ஸ்பைடர்மேன் அதுக்கப்புறமா வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கேஸ்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா டோபியும் ஆண்ட்ரியும் இருக்காங்க, ஆனால் அதில் டாம் ஹோலண்ட் வந்து இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் 3 தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்கிறாங்க, பட் தெரியாது இன்ஃபினிட்டி ட்ரெய்லரில் பார்த்ததுக்கும் படத்தில் பார்த்ததுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் என்ன மாதிரி வேணாலும் மாறலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளால் எதுவுமே கண்டிப்பாக சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 இன்னொரு விஷயத்தை வந்து கவனிச்சிங்கன்னா வாண்டாவும் இருக்காங்க, லோக்கியும் இருக்காங்க. ஸோ லோக்கி ஃபேன்ஸுக்கெலாம் செம்ம ஜாலியாக இருக்கும் போது, ஏன்னா அவங்க படத்தையும் பார்க்க போகிறோம். பட் ஆனால் அது ஒரு கேமியோ ரோலாக இல்லைனா படத்தில் ஒரு மெயின் ரோலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ லோக்கி இருக்காங்க அப்படின்ற விஷயமே போதும் படத்தில் வந்து பார்க்குறோம்ல, ஸோ அதுவே வந்து போதும். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வாண்டா. ஸோ வாண்டா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாண்டா விஷன் சீரிஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, அது வந்து லேட் ஆகுதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சீரிஸும் வந்து வரப்போகுது. ஸோ அதில் அவங்க ரியாலிட்டி மாற்றதாக இருக்கணும் எல்லாமே வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கனெக்ட் ஆவா. இன்னொரு பக்கம் நம்ம லோக்கி வந்து டெசரக்ட் எடுத்துகிட்டு போயிருப்பார் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில். ஸோ அந்த லோக்கி வந்து கனெக்ட் ஆவார். ஸோ இது எல்லாத்துக்கும் நோட்டில் டெட்பூல் எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து தெரியல. ஏன்னா டெட்பூல் வந்தானா ஒரு மிகப்பெரிய சொதப்பல் தான் இருக்கும். அதாவது சொதப்பல்னு சொல்ல முடியாது, டெட்பூலால் வேறு எல்லா யூனிவர்ஸுக்கும் எல்லா மல்டிவர்ஸுக்கும் அசால்ட்டாக வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வராது, கண்டிப்பாக மல்டிவர்ஸ் வந்து வரப்போகுது. அண்ட் அதுக்கு சமயம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அயன் மேன் வாலியோ இல்லைனா ஹல்காலையோ அது வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இன்ஃபினிட்டி காண்ட்லெட் இந்த யூனிவர்ஸில் தான் ஒர்க் ஆகும், இன்னொரு மல்டிவர்ஸ்லாம் போய் யாரையும் கூட்டிகிட்டு வர முடியாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் வாண்டா மல்டிவர்ஸை கொண்டு வர, அண்ட் இன்னொரு பக்கம் எலக்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவரே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரோட பவர்ஸில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் போக முடியும், இந்த மாதிரி மல்டிவர்ஸ்க்கு வந்து அவரால் போக முடியும், அவரால் அசல்ட்டாகவே வந்து போக முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோட பவர்ஸ்லேயும் ஒன்று இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக லா எடுத்துக்கிட்டாலே ஒரு எனர்ஜியை உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ அது வந்து மாறதான் முடியும். ஸோ மேபி அந்த இடத்துல எலக்ட்ரோ உடம்பு அழிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் அந்த எனர்ஜி வேற எங்கேயாவது போய் திரும்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபார்ம்லேயோ அந்த மாதிரி வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன்.
இன்னொரு பக்கம் நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3. ஸோ அதில் தான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல நிறைய பேரால். நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வரைக்கும் போட்டிருக்கேன், அதாவது நான் கண்டுபிடிச்சதில்ல, எம்டி டிரைவர் யூடியூபர் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அவங்க கண்டுபிடிச்சது தான் கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் இருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் நான் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதிலே நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து விட்டுட்டேன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு சீன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நம்ம கார்டியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்க ஒரு பெரிய ஒரு விலங்கோடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சண்டை அப்போ அதை சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. பட் ஆனால் அந்த பேட்டரிக்கு மேலே ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ நான் எனக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எக்ஸ்னிக் ஹெலோ அண்ட் அபிலிசி, ஸோ அவங்களோட சிம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ரிஸில் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3ல ஹையர் எவல்யூஷனரி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஹையர் எவல்யூஷனரி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ எவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அவன் என்ன வேணுனாலும் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதோட கேரக்டர் எக்ஸ்பிளேஷன் அதோட பவர்ஸ் எல்லாமே நான் வந்து போடுறேன். அண்ட் ஹையர் எவல்யூஷன் பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் தான் ஆடம் வரலா கூட அப்பா, அதாவது ஒரு பயாலஜிக்கல் ஃபாதராக இல்லை. இப்போ நம்ம ஸ்டார்லாட் வந்து இப்போ ஈகோ வந்து ஸ்டார்லாடுக்கு எப்படி, ஸோ அந்த மாதிரி இல்லை, யாண்டு எப்படி ஸ்டார்லாடுக்கு, ஸோ அந்த மாதிரி. ஸோ அவனோட பையன் இல்லைனாலும் அவனோட பையன் மாதிரி பார்த்துப்பார். ஸோ அந்த மாதிரி எடுத்து வளர்ப்பார். ஸோ தத்தெடுக்கப்பட்ட பையன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ நம்ம ஹையர் எவல்யூஷனோட தத்தெடுக்கப்பட்ட பையன் தான் ஆடம் வார்லாக். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 மூலியமாக சீக்ரெட் வார்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அதில் பில்டர்ஸ் எல்லாமே வந்து வராங்க. பில்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே பலகால வருஷமாக வந்து உயிரோடு இருக்காங்க. ஸோ 1000 வருஷமாக வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. அண்ட் இதே மாதிரி பில்டர்ஸ் அண்ட் எட்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க இன்னொரு பக்கம் சீக்ரெட் வார்ஸ் இருக்கிறதுக்கான சின்னதாக ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசோ பிரதர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3லேருந்து அவங்க வந்து சீக்ரெட் வார்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு பக்கம் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியில் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன், வாண்டா விஷன், ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எது வேணாலும் ஃபஸ்ட்டு வரலாம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு, ஸோ அதில் வர அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மிச்ச ஸ்பைடர்மேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2ல அவங்க எல்லாரையும் திரும்ப அவங்க எங்கேருந்துலாம் வந்தாங்களோ அங்கேயே அனுப்புகிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன் 3ல சினிஸ்டர் 6 வர போகிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் 3 ஸ்பைடர்மேன்ஸும் வர போகிறாங்க. அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லேயும் 2 ஸ்பைடர்மேன் வர போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் வரப்போகிறாரு, லோக்கி வரப்போகிறாரு, வாண்டா வரப்போகிறாங்க. ஸோ மார்வல் யூனிவர்ஸ் அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொடுத்தா மொத்தமாக கொடுக்குறாங்க, இல்லைன்னா அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் வந்து தோணுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது போடலாமா வேணாமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். என்னென்னா காமிக்ஸில் வர சில பெஸ்ட் மொமெண்ட்ஸ், ரொம்பவே ஃபீலிங்கான மொமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்பவே கெத்தான மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் வந்து நான் காமிக்ஸ் இது வரைக்கும் படித்தது வரைக்கும் சில இதை வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா தான் நான் அதை வந்து போட முடியும், ஏன்னா யாருமே பார்க்காம நான் போட்டுட்டு இருக்க முடியாது. அண்ட் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஹையர் எவல்யூஷனரி, ஸோ அவருக்கு ஏதாவது கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஸ் ரன்னர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு நான் நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ மேஸ் ரன்னர் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய். இதே மாதிரி உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.